தருமபுரி மாவட்டம் வெங்கடசமுத்திரம் ஊராட்சியில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டப்பணிகளை அதிமுக எம்எல்ஏ கோவிந்தசாமி தொடங்கி வைத்தார். பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இப்பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை, ஆழ்துளை கிணறு மற்றும் பைப் லைன் அமைக்கும் பணிகள் நடைபெற உள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டையை அதிமுக மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியின் போது நிறைவேற்றப்பட்ட சாதனைகளையும் விடிய ஆட்சியின் அவல நிலையை மக்களிடத்தில் எடுத்துரைக்க வேண்டும் என கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தாப்பல்லூர் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான தாமர எஸ் ராஜேந்திரன் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு அட்டைகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமஜெயலிங்கம், கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஸ்னம் மேற்கு ஒன்றியம் சார்பில் கீழ்பாளையூர் மற்றும் காத்தொழூர் ஆகிய பகுதிகளில் அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினரும் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான அருண்மொழித்தேவன் கலந்து கொண்டு உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் மேற்கு ஒன்றியத்தில் அதிமுக சார்பில் புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகன் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கினார்.